மட்டன் பிரியாணிக்கு வந்து ஒரு அரை கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட தயிர், ஒரு 2 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்படி நல்லா கலந்து வைக்கும்போது சிக்கனில் வந்து நல்லா உப்பு மட்டனில் வந்து சிக்கன் சாரி மட்டனில் வந்து நல்லா உப்பு காரம் பிடிச்சி நல்லா அந்த மட்டன் வந்து சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். பூண்டு வந்து நல்லா இப்படி கை நிறச்சி எடுத்திங்கன்னா 1/2 கை அளவு இருக்கும். பூண்டு எடுத்துருக்கிறேன். 4 பச்சை மிளகாய். இஞ்சி வந்து அதே மாதிரி தான், நல்லா 1 கை நிறச்சி திருப்பி கொஞ்சம் கம்மியாக, இஞ்சி பூண்டை விட இஞ்சி எப்பவும் கொஞ்சம் கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி விட பூண்டு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, 1 கை நிறச்சி சின்ன வெங்காயம், இப்படி நல்லா நிறச்சி எடுத்திங்கன்னா 1 கை சின்ன வெங்காயம், இது கூட ஒரு 5-6 முந்திரி, ஒரு 4 காஞ்ச மிளகாய். ஏற்கனவே மிளகாத்தூள் சிக்கனில் போட்டிருக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். அதனால் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தந்தாப்பில் போட்டுடுங்க. எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில். 3 பட்டை, கொஞ்சம் 1 கல்பாசி, 1/5 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன். ரம்பா இலை இருந்தது அதனால் கொஞ்சமாக ரம்பா இலை போட்டிருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிரிஞ்சி இலையும் கூட 2 போட்டுக்கலாம். 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம எப்பவும் பிரியாணி ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பிரியாணி பொடி. இந்த பிரியாணி பொடி நம்ம வீட்டிலே அரைச்சது தான். ஏற்கனவே இந்த எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். இப்போ அதையும் போட்டு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா போட்டதும் கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி பக்கத்துலேயே இருந்து நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். மசாலாவோட பச்சைவாடை நல்லா போகணும், அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணியே வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் தயிரும் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தயிர், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு சீக்கிரம் வதங்கிரும், அதனால் 1 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நல்லா வதக்கியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும், அதனால் கொஞ்சமாக ஜாரலசனை தண்ணி ஊற்றி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், மசாலா அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இன்னும் மசாலாவோட பச்சை வாடை போகணும். அந்த தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வதங்கணும் பாருங்கள். நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வதக்கிங்க. இப்போ இதில் வந்து 1 கை புதினா போட்டுக்கலாம், 1 கை மல்லி இலை, 1/2 கலந்து வச்சுருக்கிற மட்டனையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மட்டன் வந்து 15 நிமிஷம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த மட்டனில் வந்து நல்லா அந்த மசாலா பிடிக்கணும். 15 நிமிஷமாவது அடுப்பை கம்மி பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் 1/2 லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். பக்கத்துலேயே நான் வந்து சிக்கன் வறுவலுக்கு வந்து மசாலாவும் கலந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் வறுவல் தான். தயிர், உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு கலந்து வச்சுருக்கிறேன் சிக்கன் வறுவலுக்கு. இங்கேயும் மசாலா பாருங்கள், நல்லா மட்டன் நல்லா வதங்கியாச்சு. 15 நிமிஷம் அடுப்பை கம்மி பண்ணி நல்லா வதக்கியாச்சு.
இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளர் தான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே தயிர் ஊற்றிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், தயிர் ஊற்றி மட்டன்லாம் கலந்து வச்சுருக்கோம், மட்டனில் தண்ணி எல்லாமே இருக்கும். மூடி போட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மட்டனும் வெந்துருச்சு. இப்போ தண்ணி நம்ம ஒரு டம்ளர் ஊற்றினோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி அப்படியே தான் இருக்குது. ஏன்னா குக்கரில் வைக்கும்போது அவ்வளோவா தண்ணி பிடிக்காது. இப்போ வந்து நம்ம அதை கணக்கு பண்ணி தான் தண்ணி ஊற்றணும். ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி. நான் ஜீரக சம்பா அரிசி தான் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு தானே ஒரு டம்ளர் ஊற்றிருக்குறோம், அதனால் அந்த தண்ணி அப்படியே இருக்குது. தயிர் தக்காளி எல்லாம் தண்ணியிலே அது வெந்துருச்சு. இப்போ ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றியிருக்கிறேன். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஏற்கனவே ஊற்றி மட்டன் வேக வைக்கும்போது அந்த தண்ணி அப்படியே தான் இருந்துச்சு. அப்படி தான் கணக்கு பண்ணி ஊற்றணும். இப்போ ரெண்டு டம்ளர் தேங்காய் பால், தேவையான உப்பு போட்டு தண்ணி லைட்டாக வாயில் வச்சு பாருங்கள். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்போது பிரியாணி செய்யும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாஸ்மதி அரிசி நான் இல்லை, இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துக்கேன். நீங்கள் இது பதிலாக பாஸ்மதி ரைஸ் கூட போட்டுக்கலாம். அதுக்கும் இதே தண்ணி அளவு தான். நம்ம மட்டனில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு அதை பார்த்து கழிச்சிக்கணும். கழிச்சிட்டு திருப்பி தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும், நல்லா உதிரியாக குலைவாகாமல் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடலாம். சாதமும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை சிம் பண்ணி, இருக்கிறதுலே சின்ன அடுப்பில் வைங்க, அடுப்பை சிம் பண்ணிடுங்க. ஃபுல்லாக சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக கம கமனு வாசனையோட டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி. பாருங்கள் ச நல்லா பொழு பொழுன்னு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஜீரக சம்பா ரைஸுனால நல்லா கலந்து விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் தான் உடஞ்சிரும், ஆனால் ஜீரக சம்பா ரைஸு உடையாது. இதுவே நல்லா பாருங்கள் உதிரியாக பார்க்குறக்கே நல்லா இருந்து, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்து. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்